மந்தாக்கினிக்கு பசங்க வந்துடும். வானவன் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவனோட பசங்களை வேணா பாத்துக்கிறேன்னு வாங்க. இனிஷியலி வந்து மந்தாக்கினி ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு அப்பப்போ லைக் அக்கேஷ்னலி வந்து அவங்க பசங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து லைக் எப்படின்னா ஓகே சும்மா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து என்னன்னா வந்து கொஞ்ச நாள் ஆகும், அந்த ராயல் ஃபேமிலி வந்து ஒரு ஆஃபன் அவங்க வந்து பொன்னியில வந்து ஒரு ட்ரிப் எடுக்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போட் ட்ரிப் டைம்ல தான் வந்து அவங்க அவரோட இது அருண்மொழிவர்மன், அதாவது பொன்னியின் செல்வன் வந்து எப்படியா வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து இது போயிடுவாரு, லைக் இதுவாக மாட்டாரு பட் தண்ணிக்குள்ளே விழுந்து வந்து தொலைஞ்சு போயிடுவாரு. எல்லாரும் தேடிட்டே இருப்பாங்க, சுந்தர சோழர் குளிச்சு அவரை காப்பாற்ற போவாங்க. ஸோ மந்தாக்கினி வந்து அருண்மொழிவர்மன் தான் வந்து தெரிஞ்சு வந்து அவனை காப்பாற்றணும், சின்ன பையனாக தான் இருப்பாப்போ அருண்மொழிவர்மன். ஸோ அவனை காப்பாற்றணும்னு போவாங்க. ஸோ போய் காப்பாற்றி அவனை வந்து அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அது வந்து சுந்தர சோழர் வந்து பார்த்துட்டு வந்து லைக் மந்தாக்கினு அவர் ரியலைஸ் பண்ணுவார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் சும்மா வந்து அவரோட பையனை வாங்கிட்டு அவர் வந்துட்டு அந்த போட்டுக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் பையனை கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஃபெயிண்ட் ஆயிடுவார். அவரும் அந்த பையன் வந்து ஸ்டில் ரிகவர் பையன் இருப்பா, அவரும் ஃபெயிண்ட் ஆயிடுவார். அப்போ வந்து யார் மந்தாக்கினியை காப்பாட்டாங்கன்னு க்வெஸ்சன் அரைஸ் ஆகும்போது யாருமே வந்து சொல்லலை. ஸோ வந்து எல்லாரும் என்ன பையன் அசியம் பண்ணிட்டாங்கன்னா வந்து யார் அருள்மொழிவர்மன் காப்பாத்தினாங்கன்னு வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து எல்லாரும் அசியம் பண்ணுறாங்க பொன்னியின் நதி தான் வந்து அவனை காப்பாத்திருக்குன்னு. ஸோ அந்த அது வந்து அருள்மொழிவர்மனுக்கு டைட்டில் வந்து பொன்னியின் செல்வன். ஸோ இதுக்கப்புறம் இது ஆக்சுவலி வந்து மந்தாக்கினி வந்து இதுக்கு இது